Dear student, welcome to computer science class. Today we are going to discuss about the chapter 9, internet and email. We will see the topic how to open an email account. So further up pathina or emails nam enna na madriyana features ku enna madriyana advance irukku abindratha pathi discuss pannom. In the email account open pandrathukana steps and procedure enna. So normal யார் வேணாலும் இமெயில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண முடியுமா ஆர் ஸோ என்ன மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆன பர்சன்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்கிங் ஏ இமெயில் அக்கௌண்ட். ஸோ இமெயில் அக்கௌண்ட்டை மேக் பண்ணோம், அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா மேக்ஸ் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 18 இயர்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்கணும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான என்ன மாதிரியான அட்வான்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்ன, இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி செக்ஷன்ஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஹவு டு ஓப்பன் அண்ட் இமெயில் அக்கௌண்ட். யூ கேன் ஃபாலோ தி ஸ்டெப்ஸ் லிஸ்டட் பிலோ டு ஓப்பன் அண்ட் இமெயில் அக்கௌண்ட். ஸோ பார்த்தீங்கன்னா இமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ், ஸோ அந்த ஸ்டெப்ஸ் ஒன் பை ஒன்னாக நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணலாம், ஓகேங்களா? இன்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன், ஹியர் வி வில் டேக் அப் ஜிமெயில் ஆஸ் அண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் அண்ட் இமெயில் சிஸ்டம். ஸோ ஜிமெயில் இஸ் த ஒன் ஆஃப் த இமெயில் சிஸ்டம். ஸோ வி ஆல்ரெடி டோல் தட் யாகு, ஹாட்மெயில், ஜிமெயில் இதெல்லாமே பார்த்திங்கன்னா இமெயிலுடைய ஒன் ஆஃப் த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற ஒன் ஆஃப் த கம்பெனிஸ் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இப்போது எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுக்க போகிற இமெயில் சிஸ்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிமெயில், ஓகேங்களா? தென் கனெக்ட் டு த இன்டர்நெட் அண்ட் ஓப்பன் எனி வெப் ப்ரௌசர் சே இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர். ஸோ ஃபர்தர் இன்டர்நெட் கனெக்டிவிட்டியோட இருக்கிற ஒரு சிஸ்டமை யூஸ் பண்ணணும். ஸோ அந்த சேம் டைம் நான் ஓப்பன் த வெப் ப்ரௌசர்ஸ், வெப் ப்ரௌசர் தட் மீன்ஸ் சர்ச் இன்ஜின்ஸ்க்கான ஆப்ஷன்ஸை ஓப்பன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹியர் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர்க்கான சர்ச் இன்ஜின் வெப் ப்ரௌசர்ஸை ஓப்பன் பண்ணுறோம், ஓகேங்களா? தென் டைப் www.google.co.in இன் த அட்ரஸ் பார் அண்ட் ப்ரெஸ் என்டர். ஸோ யூ கேன் கோ டு டைப் த அட்ரஸ் பார். ஸோ அட்ரஸ் பார் லொக்கேஷன்ஸில் www.co.in. ஸோ இந்த வெப்சைட் அட்ரஸை இந்த எக்ஸாக்டட் அட்ரஸ் பார் லொக்கேஷன்ஸில் என்டர் பண்ணுங்கள். ஸோ என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனல் என்டர் கீ ஆப்ஷன்ஸ் தான் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? தென் த கூகுள் ஹோம் பேஜ் இஸ் அப்பியர்ஸ், கிளிக் ஜிமெயில், த ஜிமெயில் ஹோம் ஸ்க்ரீன் இஸ் அப்பியர்ஸ். ஸோ ஃபர்தர் கூகுள் www.google.co.in. ஸோ இந்த அட்ரஸை நீங்கள் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபர்தர் இன்சர்ட்டிங் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கான ஹோம் பேஜ் உங்களுக்கு அப்பியர் ஆகும், ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட், ஸோ திஸ் இஸ் த ஆப்ஷன் ஃபார் ஓப்பன் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் அண்ட் என்டர் த வெப்சைட் www.google.co.in. ஸோ எக்ஸாக்டு வெப்சைட் அட்ரஸை இந்த ஃபர்தர் ப்ரௌஸ் சர்ச் இன்ஜின் ஆப்ஷன்ஸில் என்டர் பண்ணுங்கள். தென் என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் எக்ஸாக்ட் ஜிமெயிலுக்கான ஹோம் பேஜ் தட் மீன்ஸ் கூகுளுக்கான ஹோம் பேஜ் உங்களுக்கு அப்பியர் ஆகும். தென் ஆஃப்டர் யூ கேன் கோ டு கிளிக் ஜிமெயில் ஆப்ஷன், ஓகேங்களா? தென் ஆஃப்டர் யூ கேன் கிளிக் த ஜிமெயில் ஆப்ஷன் டு ஓப்பன் திஸ் ஸ்க்ரீன். ஸோ ஜிமெயிலுக்கான ஹோம் ஸ்க்ரீன் அப்பியர் ஆகும். ஸோ இந்த ஹோம் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெர் ஆர் மெனி ஆப்ஷன்ஸ் ஃபார் வாக், சைன் இன், கிரியேட் அண்ட் அக்கௌண்ட் அண்ட் பாட்டம் ஆஃப்ஸ் ஆல்சோ அவைலபிள் இன் தி கிரியேட் அண்ட் அக்கௌண்ட். ஸோ ஹியர் ஆல்சோ யூ ஹேவிங் எ அக்கௌண்ட், ஜிமெயில் அக்கௌண்ட் ஆல்ரெடி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா சைன் இன் ஆப்ஷன்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். அதர்வைஸ் நியூ அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நவ் கோ டு கிளிக் திஸ் கிரியேட் அண்ட் அக்கௌண்ட். ஹியர் ஆல்சோ டூ ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது, ஓகேங்களா? டூ டேப் ஆப்ஷன்ஸோட அவைலபிள் இருக்குது. ஃபர்தர் ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன்ஸ் இஸ் பாட்டம் ஒன் அண்ட் செகண்ட் ஒன் ஆப்ஷன்ஸ் த டாப் ஆஃப் த பொசிஷன், ஓகேங்களா? ஸோ எனி ஒன் ஆஃப் த ஆப்ஷன்ஸ் சூஸ் இட், ஓகே? தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த கமாண்ட் ஃபார் ஒர்க்கிங் வித் இமெயில். ஸோ இந்த எக்ஸாக்டிவ் கமாண்ட்ஸ் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஹோம் பேஜஸ் ஸ்க்ரீன் அப்பியர் ஆகும், ஓகேங்களா? ஸோ இன் திஸ் கிரியேட் யுவர் அக்கௌண்ட். ஸோ அக்கௌண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பேசிஸில் ஃபார்ம்ஸ் அசைன் ஆகும். நவ் யூ கேன் கோ டு கிளிக் த ஃபார்ம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், யூசர் நேம். தட் மீன்ஸ் யூசர் நேம் இஸ் எ ஜிமெயில் அக்கௌண்ட், ஓகேங்களா? தென் ஃபர்தர் பாஸ்வேர்ட் அண்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் கோ டு என்டர் த மொபைல் நம்பர், ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் ஆல்சோ ஹேவிங் ஹியர், ஓகேங்களா? தென் கிளிக் கிரியேட் அண்ட் அக்கௌண்ட் டு கிரியேட் எ நியூ ஜிமெயில் அக்கௌண்ட்.
ஸோ ஃபர்தர் க்ரியேட் அண்ட் அக்கௌண்ட் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணும்போது ஃபர்தர்க்கான ஜிமெயில் அக்கௌண்ட் நியூ அக்கௌண்ட்டுக்கான ஜிமெயில் அக்கௌண்ட் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு அப்பியர் ஆகும். ஓகேங்களா? தென் ஹியர் ஃபில் இன் த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் தட் அப்பியர்ஸ். ஸோ ஃபர்தர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் அண்ட் ஃபர்தர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சம் அதர்ஸ் ரெஸ்ட்ரிக்டட் இன்ஃபர்மேஷன்ஸை என்டர் பண்ணுங்கள். ஸோ என்னென்ன மாதிரியான ரெக்வயர்டு இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்குறாங்களோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் என்டர் பண்ணுங்கள். ஃபர்தர் நெக்ஸ்ட் அண்டு ஃபினிஷ் ஆப்ஷன்ஸை கொடுக்கும்போது எக்ஸாக்ட் இமெயில் அக்கௌண்ட் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? தென் த வெல்கம் ஸ்க்ரீன் இஸ் அப்பியர்ஸ், கிளிக் கண்டினியூ டு ஜிமெயில் டு கெட் த ஸ்க்ரீன். ஸோ ஆஃப்டர் தட், ஆஃப்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஸோ வெல்கம் ஸ்க்ரீன் அப்பியர் ஆகும். ஸோ ஜிமெயிலுக்கான வெல்கம் ஸ்க்ரீன் அப்பியர் ஆகும். தென் கிளிக் டு கண்டினியூ ஜிமெயில். ஸோ ஜிமெயில் ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஃபர்தர் அக்கௌண்ட் லாகின் குள்ளார ஜிமெயிலுக்கான ஸ்க்ரீன், தட் மீன்ஸ் எக்ஸாக்டு மெயிலுக்கான ஹோம் ஸ்க்ரீன் உங்களுக்கு அப்பியர் ஆகும். ஓகேங்களா? தென் திஸ் இஸ் த வெல்கம் ஸ்க்ரீன் டு கிளிக் த கண்டினியூ ஆப்ஷன். ஸோ ஃபர்தர் ஆப்ஷன்ஸ் யூ கேன் சேஞ்ச் தட் யுவர் நியூ இமெயில் அட்ரஸ். ஸோ ஃபர்தர் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் ஆஃப் லொக்கேஷன்ஸில் யுவர் அட்ரஸ் ஆஃப் மெயில் ஐடி என்டர் ஆகும். ஸோ அட் சிம்பிள்ஸ் அட் ஜிமெயில் டாட் காம் ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் நேம்ஸ் டு என்டர் ஹியர். ஸோ இந்த பாக்ஸ் ஆஃப் ஸ்க்ரீன் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த லொக்கேஷன்ஸில் எக்ஸாக்டட் யூசர் நேம் என்டர் ஆகும். தென் அட் ஜிமெயில் டாட் காம். ஸோ எக்ஸாக்டட் வெல்கம் அட்ரஸ் வெல்கம் பேஜஸோட அந்த இமெயில் அட்ரஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஓகேங்களா? தென் ஷோவிங் த இன்டெக்ஸ் ஆஃப் யுவர் நியூலி கிரியேட்டட் ஜிமெயில் அக்கௌண்ட். ஸோ ஆஃப்டர் தட் நீங்கள் நியூவாக கிரியேட் பண்ணியிருக்கிற அந்த ஜிமெயில் அக்கௌண்ட் என்ன ஆகுனா உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? தென் த இன்டெக்ஸ் சாரி த இன்பாக்ஸ் ஷோஸ் 3 மெயில் ஃப்ரம் த ஜிமெயில் டீம். ஸோ ஃபர்தர் ஜிமெயில் டீம்லேருந்து 3 மெசேஜ், தட் மீன் 3 இமெயில் மெசேஜ் வந்து என்ன ஆகுனா ஃபர்தர் இன்பாக்ஸ்க்கு உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஓகேங்களா? தென் யூ கேன் கிளிக் டு ஓப்பன் த மெயில்ஸ் அண்டு செக் தேர் கண்டென்ட். ஸோ ஃபர்தர் ஆப்ஷன்ஸை கிளிக் மெயில் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் கிளிக் ஆப்ஷன்ஸை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது ஃபர்தர் மெயில் என்னென்ன மெயில் உங்களுக்கு வந்திருக்கு, ஸோ அந்த மெயில்ஸை ரீட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் 3 ஜிமெயில் அக்கௌண்ட் டீம்லேருந்து உங்களுக்கு என்ன ஆகுனா ஃபர்தர் 3 மெசேஜ் ரிசீவ் ஆகும். அந்த மெசேஜ் ஆஃப் மெயில் மெயிலை ஜஸ்ட் செக் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுனா ஃபர்தர் மெயிலை நீங்கள் ரிசீவ் பண்ண முடியும். தென் This is the option for after creating Gmail account send the mail. So your Gmail address for the exact address at gmail.com has been created. சரிங்களா? So exactly நீங்கள் கிரியேட் பண்ண அந்த மெயில் ஐடியோட நேமில் என்ன ஆகும், ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிருக்கும். இந்த அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன்ஸில் ஜிமெயில் டீம்லேருந்து உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் மெசேஜ் 3 மெசேஜ் உங்களுக்கு இன்வால்வ் ஆகும். ஓகேங்களா? தென் இன்றைக்கி கிளாஸஸில் ஹவு டு ஓப்பன் அண்ட் இமெயில் அக்கௌண்ட், ஒரு நியூ இமெயில் அக்கௌண்ட்டை எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதுக்கான ஸ்டெப்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் என்ன அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படின்றத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் ஃபர்தர் கிளாஸஸில் அனதர் ஒன் டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.